வீர் வந்து ஊத்திக்கலாம். நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பீர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பீரும் சிக்கன் லெக் பீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சிக்கனையும் பீரையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாலே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வச்சுருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நம்பர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க போயிட்டு பீர் சிக்கன் செய்யலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது, நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து உள்ள இறங்கும். அதனால வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பீர் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம், வீட்டில் அரைச்சது. கூட கொஞ்சம் தூள் உப்பு. உப்பு போட்டவுடனே நல்லா பீர் வந்து பொங்குது. இது வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டு கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இந்த பீரில் வந்து மசாலாவை போட்டு கலந்துக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன மசாலாலாம் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சிக்கன் பவுடர், சில்லி பவுடர், இப்போ இதெல்லாம் வச்சு கலந்துக்கலாம். இந்த மீந்த பீரில் வந்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். பாதி கப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது கரம் மசாலா வந்து கொஞ்சம் கொட்டிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து சிக்கன் மசாலா, அடுத்து சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துக்கலாம். ரெட் சில்லி போட்டவொடனே சும்மா கலர் சூப்பராக வருது, தூக்கலாக வருது. இப்போ மசாலாலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த லெக் பீஸை எடுத்து இதில் ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து உப்பும், இதில் வந்து நம்ம உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்ரெடி போட்டதால் இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போட தேவையில்ல, அதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி பீஸை மட்டும் எடுத்து ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். மசாலா நல்லா ஊறி இருக்குது. இந்த பெரிய பீஸ் எடுத்து போட்டுக்கோம்.
நிமிஷம் வேகணும். நல்லா அந்த கிழிச்சு விட்ட இடத்துல நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா வேக வச்சுக்கோ. கறி நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். கலர் பவுடர் போட்டிருந்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டோம், இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். செகண்ட் பேட்சும் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கிட்டோம், இப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம், இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கோம். சூடு பயங்கர சூடாக இருக்குது, நல்லா வெந்து இருக்குது, நல்லா பாருங்க, சாப்பிட்டு பார்த்துக்கோம். சுடுது, என்ன டேஸ்ட், சூப்பராக இருக்கு. இல்ல பழசாறு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ஆல்கஹாலில் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீரில் இப்படி ஒரு ரெசிபி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து இதை நாங்கள் ட்ரை பண்ணி காட்டணும். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.